வணக்கம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே ஒரு திருமணமானது கடந்த வாரம் ஒரு வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த இருவர் திருமணம் செய்து கொண்டனர். அப்போது திருமணம் செய்த கையோடு அந்த பெண்ணை பெண் வீட்டாருக்கு வந்து பெண் வீட்டார் அழைத்து சென்றனர். அதாவது கடத்தி சென்றதாக ஒரு புகார் இருந்தது. அந்த பெண்ணின் கணவர் தரவில் ஒரு புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கடத்தல் விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய எஸ்பியின் அனுமதி தேவையில்லை என டிஜிபி சைலேந்திர பாபு அந்த சுற்றறிக்கை தெரிவித்திருக்கிறார். பதற்றமான விவகாரம் இந்திய போன்ற முக்கிய சம்பவங்களில் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஜிபி சுற்றறிக்கையை தெரிவித்திருக்கிறார். இந்த தென்காசி அந்த அவரது கணவரை தாக்கிய விவகாரத்தில் புகார் அளிக்கப்பட்டும் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வழக்கு பதிவு செய்ய டிஎஸ்பி எஸ்பியிடம் 3 முறை அனுமதி கேட்டும் வழங்கப்படவில்லை எனவும் அந்த ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது இந்த வீடியோ வைரலானதை அடுத்தும் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட என்று அந்த மனப்பணியின் தரப்பில் அந்த கணவர் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் எதுவும் இது போன்ற அலட்சியமாக இருந்ததற்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தமிழக டிஜிபி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பதற்றமான இந்த சம்பவத்தில் காவல்துறை எஸ்பியின் நடவடிக்கையின்மை பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இது போல எனவே அனைத்து காவல்துறையும் அதிகாரிகள் பதற்றமான சம்பவங்களில் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபி சைலேந்திர பாபு அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.